வாங்கி தான் கொண்டு போட போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுருவாங்க. பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு காமராஜர் இருந்த காலத்தில் அதை அப்போ போய் பண்ணுப்பான்னு சொல்லிடுவாங்க. பிறந்தில் ஒரு காமராஜரை பற்றியிலுமே பேசுகிறது வேஸ்ட், கக்கஞ்சி அவர்களை பற்றி பேசுகிறது வேஸ்ட். இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசுவோம். அந்தது கொலை எழுதியிருக்காங்க, அது நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காக தான் விட்டு போனான் ஒருத்தன். எதுக்குன்னு கேட்டான், இல்லை இல்லை என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் கொஞ்சம் வரியான்னு கேட்டான். வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என் பையனுக்கு நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாவம். வந்தவனு மதி கூப்பிட்டது அவருடைய படத்தை பற்றி சொல்வதற்கு. இங்கே வந்துக்கிட்டு ஏதுக்கு நம்ம அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிக்கையாளர்களுக்கு. அவங்க சொன்னாங்க, ஏன் படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க, படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்கள் படம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்படி தானே சொன்னீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் சொல்லணும்னு பார்த்தேன், முடிஞ்ச மாதிரி ரிலீஸ் பண்ணு, இல்லையா இந்த தமிழ் ராக்கஸுக்கு வித்துட்டு போயிடு. இல்லை அது சொன்னால் காமாட்சி திட்டம் தமிழ் ராக்கஸ் வேறு டம் கட்டாத தமிழ் ராக்கஸ் வெறியர்கள் தமிழ் அதெல்லாம் ஏன் ராஜா நமக்கு அதை சொல்ல வேண்டியவங்களே சொல்லலை. நமக்கு என்ன இருக்கு சொல்ல வேண்டியவங்க சொல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டியவங்க சொல்கிற வார்த்தையை வேர் ஆல் மெம்பர்ஸ், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன், நான் முதல்ல நான் நினச்சேன் இந்த தம் படம் எடுத்தால் தமிழ் ராக்கஸுக்கு வித்துடலாமா, ஏதோ கொஞ்சம் கணிசமாக பணம் வருமே. அவர் ஏன்னா ஒரே நாளில் ரஜினி சார் படத்தையே போட்டு காமிச்சிட்டாங்கய்யா, அது தப்பு இல்லை. அவர் படம் பரவாயில்ல, ஓவர் ஃப்ளோ ஓடுற படம். நம்ம இதெல்லாம் ஃப்ளோ எங்கே இருக்கு, வர்றதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுது. கொலையுது இருக்காங்க. இது நயன்தாரா அவர்கள் நடித்தது. நயன்தாராக்கு இன்னைக்கு ஸ்டாரு. ஆனால் தயவுசெய்து பேசும்போது யாரும் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம் நடிகர் தலைவர் படம் ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட், அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களுள்ள இப்படியாக சேர்க்கும் வந்து மனசு வருத்தமாக இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நயன்தாரா சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளோ நாள் டம் கட்டுறாங்களே அதுவே பெரிய விஷயம். அவங்கள பற்றி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளோ செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாளைக்கு தான் ஞாபகம் வச்சுருப்போம், அப்புறம் விட்டுருவாங்க இதெல்லாம். அதனால் இப்போ அவங்க வந்து பிரம்மாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க, சீதாவாக நடிக்கிறாங்க. இன்னும் சாமி வேஷம் போடணும்னா கே விஜயமாக தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவொன்னும் கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவொன்னும் கூப்பிட்றவங்களையும் போடலாம். இல்லை இல்லை இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால சொல்கிறேன், நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நமக்கு இதெல்லாம் வேலையா தான் இப்போ வந்துருச்சு, கையளவுலே சினிமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதில் இப்போ நயன்தாரா போட்டிருக்காருன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த பிக்சர். கொலை எதிர்க்கும் என்னென்னா, நீங்களாம் பத்திரிக்காரங்க இருக்கீங்க, தயவுசெய்து சின்ன படங்களை பெருசாக பூஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த படங்கள்லாம் ஓடணும், பெருசாக ஓடணும். அதுதான் நிறைய பேர் சினிமாக்குள்ளே வர முடியும். என்னுடைய என்னுடைய மாப்பிள்ளை மதி அவர்கள் படத்தை நீங்கள் பெருசாக சொல்லி, அது உண்மையிலே நல்ல படம், பெரிய படம் தான். அதனால் அது நல்லா இருக்கும். எப்படி நயன்தாரா மூஞ்சி போட்டால் எப்படியும் ஒரு 20 நாளைக்காவது பசங்க வந்து பார்ப்பாங்க, யார் பார்க்குறாங்களோ இல்லையா, அட ஒரு 10 நாளாவது பார்ப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய வந்து ஏசி தியேட்டரில் ஏன் ஓடுதுன்னா படம் அங்கே வந்து உட்காந்துடுறான், பேசிக்கிட்டே இருக்கான், நை 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 படம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் நினச்சேன் படம் பார்க்க வரல, அவன் வேற ஏதோ காரணங்களுக்காக வந்துட்டான். பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் வெளியே போகும்போது, நோ ஐ டென்ட் சி தி ஃபில்ம் ப்ராப்பர்லி, சரியா படம் பார்க்கலன்னு அது அந்த வாய்ஸ் சொன்ன உடனே இவரு, டோன்ட் வரி நெக்ஸ்ட் ஷோ ஐ கோட் த டிக்கெட் ரெடி. ஏன்னா இவனுக்கு வந்து பேசி அவனும் கண்டினியூவா. இப்போ அதனால படங்கள் நல்லா ஓடுறதுக்கு காரணம் இது ஒரு பெரிய காரணம். நீங்க கதையெல்லாம் நம்பியெல்லாம் படம் ஓட்ட முடியாது. ஏசி தியேட்டர்ல வேணும் படம், அதுல
தான் சொல்றான் அந்த படத்துல. அதனால அந்த படம் ஓடுது, அந்த படம் ஓடணும், இன்னும் நிறைய நாள் ஓடணும். ஏன்னா அதுல சிகரெட் பிடிப்பது இவங்க விளம்பரத்திலே கவர்மெண்ட் சொல்றது தப்பு தான். சிகரெட் பிடிப்பது உடம்பை கெடுக்கும், செத்து விடுவீர்கள் சொல்றாங்க. எது சிகரெட் சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம்?
மனசாட்சிக்கு தெரியும், அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்ட சிரித்து பேசுனா நான் வேற கட்சிக்காரன், அப்படியே நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் எப்படி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்களோ, அதே போல் இந்த குறைவூதிய காலம் ஓடுவதற்கு முக்கிய பங்கு நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லி, இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.